ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவிலையும் டிக்டாக் பேன் செய்யப்படுமா அப்படிங்கிறதையும் இந்த ஆப்ஸுக்கெலாம் பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் தான் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிக்டாக்கோட யூசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகிலேயே அதிக அளவில் இருக்கிறது தான் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க அண்ட் அதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யூஎஸ் ஸோ யூஎஸில் இப்போ பேன் பண்ண போகிறதா மிகப்பெரிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு இதுக்கு மெயினாக சொல்லப்படுற ரீசன் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் யூஎஸில் ப்ரெசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அந்த எலெக்ஷனில் இந்த ஆப்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேன் பண்ணப்பட போகிறதா சொல்கிறாங்க ஒரு நாட்டோட ப்ரெசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் பட் அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் யூசேஜை பார்த்தாலே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல நம்ம மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்று உண்மையிலே இந்த மனிதர்கள் யார் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த மனிதர்களை நம்மளுக்கேற்ற மாதிரி எப்படி சிந்திக்க வைக்கலாம் அப்படிங்கிறது மூணாவது இந்த மனிதர்கள் மூலமாக அரசியலில் இல்லைன்னா பிஸ்னஸில் ஏதாச்சும் மாற்றத்தை ஏற்படுத்தி தனக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் விஷயத்துலேருந்தே போகலாம் இந்த ஆப்ஸ் நம்ம யார் உண்மையிலே அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அதாவது நம்ம இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி இல்லைனா இந்த நாட்டோட மக்கள் இல்லைனா இந்த பகுதி பீப்புள் இவங்களாம் எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் பட் அதுவே அது ஒரு வெளிநாட்டு அப்ளிகேஷனாக இருக்கும் பொழுது அதாவது சீனா மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் உண்மையிலே இந்த மக்கள் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் மூவ் இருக்கும் அண்ட் உண்மையிலே ஒரு மனிதன் யார் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனை மீறி அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கூட உண்மையிலேயே அவனோட ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஏதோ ஒரு மூளையில் இருந்துட்டு ஒரு ஆப் மூலியமாக உண்மையிலே நம்மளோட ரியல் கேரக்டர் என்ன உண்மையிலே நம்ம யார் அப்படிங்கிறத நம்மளோட பெட்டராக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பவர் அந்த கம்பெனிஸ்க்கு ஈஸியாக கிடச்சிருது ஸோ இந்த பவரை வச்சுட்டு தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகிறாங்க அதாவது ஒரு மனிதன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க அதில் கவனத்தை கொண்டு போய்ட்டே இருப்பான் அண்ட் அதில் எதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு தோணும் அந்த சிந்தனையை யூஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்கள பார்க்க வைக்க முடியும் அதாவது இவங்களுக்கு தேவையான அரசியல் தலைவர்களை முன்னாடி காமிச்சு காமிச்சு ஒரு பாசிட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து இல்லைனா இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் தலைவரை பற்றி ஒரு நெகட்டிவான இமேஜை கிரியேட் பண்ணுறதுலேருந்து சைக்காலஜிக்கலாக மக்களுடைய சிந்தனைகளை இவங்க சதறடிக்க முடியும் ஸோ இது மாதிரி மக்களுடைய சிந்தனைகளை மாற்றி அவங்களுடைய மூணாவது கட்டமான அவங்களுக்கு தேவையான அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ்னாலும் சரி தனக்கு தேவையானதை சாதிச்சிக்க முடியும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் யார் ப்ரெசிடெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறத இந்த சைனாவுடைய ஆப்ஸ் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்ற ஒரு பயம் இப்போ எழுந்திருக்குன்றது தான் உண்மை இது இந்த சைனா ஆப்ஸுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது எல்லா விதமான எல்லா நாட்டுடைய அப்ளிகேஷனுக்குமே இது இந்த பவர் இருக்குது அதாவது ஒரு மக்கள் யார் அந்த மக்களுடைய எண்ணங்கள் என்ன அவங்கள எப்படி டைவர்ட் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போகலான்றத ஈஸியாக உட்காந்த இடத்துல இந்த டேட்டாஸை வச்சு அழகாக டிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இது வந்து முன்னாடி ஒரு பிஸ்னஸ்க்காக தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் எதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைனா நீங்கள் கூகுளில் போயிட்டு தான் சர்ச் பண்ணாலோ உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அது சம்மந்தப்பட்ட ஆடு காமிக்கும் ஸோ இது அப்படியே அரசியலுக்கு இப்போ அப்ளை பண்ண போகிறதா ஒரு பயம் எழுந்திருக்கு லாஸ்ட் எலெக்ஷனில் கூட ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் ஆனது இந்த மாதிரியான சோசியல் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிதான் அப்படிங்கிறது பரவாயில்ல எல்லார் மத்தியிலையும் சொல்லப்பட்டுச்சு அவர் ஜெயிச்சப்போ ஆனா ஆனால் இந்த தடவை எங்கே சைனாலேருந்து இருந்து ஏதோ ஒருத்தன் வந்து பிரசிடென்ட் இங்கே யார் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற அளவுக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு முன்னாடி காலத்திலலாம் ஒரு நாடு இன்னொரு நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க அண்ட் இவங்க எதை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க இவங்களை எப்படி டைவெர்ட் பண்ணலாம் இல்லை இவங்களை எப்படி அப்படியே மாற்றி விடுறது இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் விஷயங்கள் செய்யணுன்னாலும் அது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக ஆகிடுச்சு ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மூலியமாகவோ அண்டு அது உங்களோட பிஹேவியர் மூலியமாகவோ ஈஸியாக இப்போ தெரிஞ்சுக்கலாம் இதனால தான் இந்த சீனாவோட ஆப்ஸை வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேன் பண்ணிகிட்ருக்காங்க எதனால் அப்படின்னா சைனா இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸ் கிட்டேருந்து டேட்டா வாங்கி அவங்க இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்ட் அதாவது இந்திய மக்களை பற்றின டேட்டாவை எடுத்து இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணிடலாம் அண்ட் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பேனும் இந்தியாவில் பண்ணப்பட்டிருக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வந்து சின்ன வயசில் அந்த ஜெராக்ஸ் கடையிலலாம் போய் ஜெராக்ஸ் எடுப்போம் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதான் காசு வந்து நம்ம கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிறது கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த ஜெராக்ஸ் கடைக்காரவங்க இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு வழி வச்சுருப்பாங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ஜெராக்ஸில் இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து எடுத்து வச்சுப்பாங்க அதாவது ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துப்பாங்க இப்போ ஒரு புக்கு வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய புக்கு இல்லைனா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுப்போம்ல அதாவது இந்த டுவெல்த்தில் லாஸ்ட்டு டென் இயர்ஸு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அதை போய் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்க கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு புக்கு மாதிரி போட்டு வச்சுட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து சேல் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டானால் ஒரு ரூபா அப்படின்னு விற்கிற இடத்துல ஐம்பது பிஸானு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அந்த ஐம்பது பைசா அவங்கள்ட்ட பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க பட் அந்த பக்கம் இன்னொரு காப்பி எடுத்து வச்சு அதை செகண்ட்ரியாக வேறு இடத்துக்கு அதை பிஸ்னஸாக யூஸ் பண்ணிப்பாங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேம் ஸ்கேனரில் நிறையா டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அதில் எதுவும் இம்பார்ட்டனான டாக்குமெண்ட் இம்பார்ட்டண்டான இல்லாத டாக்குமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் ஃபோ கேமரா வாங்கணும்னா எது கண் எது மூக்கு எது வாயின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆப்புனால் எது க எது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டு எது தேவைப்படுற டாக்குமெண்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதனும் கஷ்டமான விஷயமே கிடையாது ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஆப்பை சொல்கிறேன் இது மாதிரி ஒரு ஒரு ஆப்பும் நம்மளுக்கு வைக்கிற ஆப்பு தான் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் அவங்களுடைய டார்கெட்டு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றினா இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பார்ட் டூவாக ஆ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டிஜிட்டல் எந்தளவுக்கு போய் முடியும் அண்டு இது ஒரு பாசிட்டிவாக இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி